ஏ தமிழன் அஞ்சாத நெஞ்சமுடைய தமிழன் அருமை இயக்குனர் அவர்களே, இது கதை திரைக்கதை வசனம் எழுதி நான்கு பாடல்களும் எழுதி கதாநாயகனாகவும் நடித்து சிறப்பு செய்திருக்கிற சிறப்பாக வளர இருக்கிற அருமை தம்பி புகழ் பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த படத்தை வாழ்த்திய அருமை சகோதரர்களே, இதை மக்களுக்கு எடுத்து சென்று இதை மேலும் விரிவுபடுத்த விளம்பரப்படுத்த இருக்கிற என் அருமை தொலைக்காட்சி யூடியூப் பத்திரிகையாளர் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேரை அப்பா பேரை சேர்த்து கே ராஜன் கூப்பிட்டா தான் வருவேன். வெறும் இது பிரின்சிபல், ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது. அப்பா அம்மா இல்லாமல் நாம் இல்லை. பா அந்த அந்த பிள்ளை பாவம் புதுசு, அது ஒன்று அந்த குழந்தை மேலே நான் தப்பு சொல்ல. நான் இனி செய்வது, ஒரு தடவை சரத்குமார் ராதிகா அஞ்சு படத்துக்கு பூஜை போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், ஹயாத் ஹோட்டலில். மிகப்பெரிய ஜாம்பவான்கள், சினிமா உலகம் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் சரத்குமார் ராஜன் பேசுவார்னார். ராஜனை காணும் இன்றைக்கில். உடனே ராதிகா வந்து, சார் உங்களை தான் சார், நான் ராஜன் இல்லை, கே ராஜன். ராஜன்னா 1000 பேர் இருக்கலாம், கே ராஜன்னா ஒரு 15-20 பேர் கூட இருக்கலாம், ஆனால் அதில் நடிகர் கே ராஜன்னா நான் ஒண்டி தான். நடிகர் கே ராஜன்னா என்னான் தான் அடையாளமே. அதனால் அப்பா பேரை சேர்த்து யாராக இருந்தாலும் கூப்பிடுங்க, இன்ஷியல் முக்கியம். அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆனால் இந்த மரியாதையாவது என்னை பெற்ற தெய்வங்கள் என்கிற அந்த இன்ஷியலை விட்டுறக்கூடாது, விட்டால் அந்த உலகம் நம்ம விட்டுடும். எனக்கு இதில் வர்ற பெருமை, இப்போ நான் உங்களுக்கு தெரியும், 2 மாதமாக நான் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் 2 முறை ஆப்ரேட் பண்ணி இப்போ ஒரு 6 நாளாக தான் நான் வெளியே வந்து இருக்கேன், ரெஸ்டில் இருக்கேன். ஆனால் சக்தி சரவணன் என்னுடைய அன்பு சகோதரன் நேற்று திடீர்னு கூப்பிட்டார், சார் சின்ன ப்ரொடியூசர், ஒரு படம், சின்ன படம் பெரிய படம்ன்றது நீங்கள் இப்போல்லாம் கணிக்கவே முடியாது, அது மக்கள்கிட்ட போய் மக்கள் சொல்லணும் இது சின்ன படமா பெரிய படமான்னு. லவ் டுடே ரிலீஸ் ஆகும்போது பெரிய படம் இல்லை, சின்ன படம், ஆனால் மக்கள் அதை பெரிய படமாக்கிட்டாங்க.